ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மது குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் வீடியோ பார்க்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சி தான். ஸோ பிரெக்னன்சி தேர்ட் ட்ரைமஸ்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம் வாங்க. ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறப்ப பீரியட் ஆஃப் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 7-9 மந்த்ஸ், அதாவது டெலிவரி வரைக்கும் தேர்ட் ட்ரைமஸ்டர் தான். ஸோ வீக்ஸ்ல அப்படி பாத்தீங்கன்னா 28 வீக்ஸ்ல 40 வீக்ஸ்ல வரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா தேர்ட் ட்ரைமஸ்டர் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த தேர்ட் டைம்ஸ்ல என்னெல்லாம் பாடி சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பர்ன், நெஞ்சரிச்சல் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த ஹார்ட் பர்ன் எதனால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு குழந்தை வளர வளர யூட்ரஸ் வளரும், அப்பதான் குழந்தை கிடங்குறவங்க முடியும். ஸோ அந்த மாதிரி வளர்றப்ப நமக்கு வந்து குடல் பகுதி வந்து அதை ரீச் பண்ணும். அப்ப அந்த குடல் வந்து ரொம்ப மேலவே வந்துருது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப வந்து நம்ம சாப்பிட்டதெல்லாம் சீக்கிரமா வந்து முன்னாடி மாதிரியும் வந்து உணவு குழாய் போகாது. ஸோ கொஞ்சம் மெதுமெதுவாக தான் போகும், வந்து இடம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னால. ஸோ அதனால வந்து குடல் பகுதி ரொம்ப மேல இருக்கனால தான் உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சரிச்சல் இருக்கும். ஒரு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் வரைக்குமே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அது செரிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவும் பண்ணாது. ஸோ அதை தான் நம்ம வந்து நெஞ்சில் எங்கேயே நிற்கிது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டே இருக்கும். அடிக்கடி யூரினேட் பண்ணிட்டே இருப்பீங்க. இது எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி குடிச்சேன், நான் கொஞ்சமாக தான் ஒன் பாத்ரூம் போறேன், நான் அடிக்கடி போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இது எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி குழந்தை வளர வளர யூட்ரஸ் வளர வளர இது வந்து பிளாடர் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிளாடருக்கு மேலே வந்து அப்படியே இது ப்ரெஸ் பண்ணுது. அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாடருக்கு வந்து அங்கே இடம் இல்லை. ஸோ கொஞ்சமாக யூரின் வதில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நீங்கள் போயே ஆகணும், கொஞ்சம் அச்சு பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் யூரினேட் பண்ணுறீங்க. ஸோ கீழே வந்து பிளாடர் அழுத்துது, மேலே வந்து குடல் பகுதியை வந்து அது ரீச் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரீசன் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, எனக்கு அடிக்கடி வந்து ரொம்ப வெரிக்கோஸ் வெயின்ஸ் மாதிரி காலெல்லாம் இருக்குது, அதாவது வந்து நரம்புகள்லாம் நல்லாவே தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆக அந்த வெயின்ஸ் வரும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி வெயிட் டிக்ரீஸ் ஆனால் அது போயிடும். ஸோ அதனால் பயப்பட எனக்கு வெரிக்கோஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ நார்மலாக டெலிவரியில் வரது தான் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கும். ஏன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப எலாஸ்டிக் ஆகுது அப்படிங்கிறப்ப அது வரதான் செய்யும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப வந்துட்டு குழந்தை வயிறு வளர வளர அது இருக்க தான் செய்யும். ஸோ வயிறில் மட்டும்தானே இருக்கணும், எனக்கு இடுப்பில் தொடையிலனா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடமும் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துலேயும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. ஸோ இதுவுமே நாளடைவில் சரியாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன சேஞ்ச் எனக்கு நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பேக் ஏக் அதிகமாக இருக்கும், அதாவது முதுகு வலி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துலையுமே. ஸோ இப்போ வந்து வயிறு வந்து நல்லா வளருது, குழந்தை வளர்றதுனால வயிறு பெருசாகுது. ஸோ நம்ம நிற்கிறப்ப நம்மளால இப்படி நிற்க முடியாது, ஒன்று இப்படி நிற்போம் இல்லைனா இப்படி நிற்போம், நம்மளால் வயிறு உள்ளே எடுக்க முடியாது. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது இந்த இடத்துல நடக்கவே நடக்காது. ஸோ அதனால தான் வயிறு இப்படி இருக்குது, அந்த வயிறை உள்வாங்க முடியாதனால தான் முதுகு வந்து நமக்கு வலிக்குது. ஸோ முதுகு வலிக்கு இதுதான் ரீசன், வேற எதுவும் ரீசன் கிடையாது. ஸோ வெயிட் லிஃப்ட் ஆகுது, நம்ம அதை தாங்க முடியல. அந்த நேரம் நீங்கள் வந்துட்டு ரெண்டு கையும் பின்னாடி ஊனி இப்படி வந்து ஃபீல் பண்ணி அப்படியே உட்காரலாம், ரிலாக்ஸ்டாக நம்ம உட்காரலாம். ஸோ இது வந்து பேக் ஏக் இல்லையா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைட் போன நேரம் படுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபீல் பெட்டராக இருக்கும். ஆனால் நார்மலாக ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக பேக் ஏக் இருக்க தான் செய்யும், அது ஒன்றும் பண்ணாது. தேர்ட் ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாகவே இருக்கும். நீங்கள் ஒரு தலைவாணி வச்சு உட்காந்துக்கலாம், இல்லை படுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தலைவாணி வந்து உங்களுக்கு ரெண்டு காலுக்கு நடுவில், லெஃப்ட் சைட் படுத்துருக்கீங்க இல்லையா, இல்லை ரைட் சைடு கூட படுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு காலுக்கு நடுவில் தலைவாணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதுகு வலி கண்டிப்பாக வந்துட்டு கேட்கும் உங்களுக்கு. ஸோ நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அடிக்கடி வந்து மயக்கம் வரும். ஸோ மயக்கம் எதனால வருது, அதாவது தூக்கம் வர மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஒரு 4 ஸ்டெப் நடந்தீங்கன்னா அப்பப்பா எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெயிட் லிஃப்ட் நிறையா இருக்கும். ஸோ பேபியோட வெயிட் இருக்கு, நம்மளுமே வெயிட் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நடந்தாலே கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி லோவாக இருக்கும், பேபிக்கு நிறைய கால்சியம் போகுது, பிளட் வந்து நிறைய சப்ரஸ் ஆகி போயிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மயக்கம் வரும். ஸோ இதுவும் நார்மலான விஷயம். இந்த மாதிரி மயக்கம் வரப்போ உட்காந்துக்கோங்க, இல்லை படுத்துங்க, இல்லை ஏதாவது வந்து நிறைய என்ன சொல்கிறது ஃப்ளூயட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, என்ன மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கேட்கும். அதே மாதிரி மில்க் எடுத்துக்கோங்க, கால்சியம் நிறைய போனால தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் வரும், அதாவது குட்டி குட்டியாக ட்ரீம்ஸ் வரும், ஒரு பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம், ஒரு ஃபன்னியாகவும் வரலாம். ஸோ ட்ரீம்ஸ் வந்து ஹார்மோன் லெவல் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அந்த டைமில், கண்ணா அப்படின்னு ஹார்மோன்ஸ் போகிறனால தான் அந்த ட்ரீம்ஸ் வருது, வேறு எந்த ரீசன் கிடையாது. நீங்கள் நெகட்டிவாக வந்துச்சுன்னா பயப்படாங்க, பாசிட்டிவ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபன்னியாக வந்துச்சுன்னா வீட்டில் போகல சொல்லி சிரிங்க. சொல்லுங்கள், மறதி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ தான் ஃபோனிங் ஏதாவது சின்ன சின்ன மறதி ஃபோனிங் வச்சுருப்போம், அப்புறமா அங்கே போய் தேடிட்டு இருக்கோம். ஸோ கை மேலேயே துண்டு போட்டிருப்போம், துண்டு எங்கே தேடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி சின்ன சின்ன மறதியில் உங்களுக்கு வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான். ஸோ இதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, சரியாயிடும். அப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து கொஞ்சம் தெம்புள் அது மாதிரி விடவிடன்னு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அப்டோமினல் பெயின் இருக்கும். எதனால அப்படி பார்த்தீங்கன்னா வெயிட்டில் வந்து லிஃப்ட் ஆகுது இல்லையா, பேபி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆனால பேபி வளரனால உங்களுக்கு வந்து அடிவயிறு பகுதியில் வந்து வலி இருக்க தான் செய்யும். அது வந்து நார்மலான விஷயம் தான். ஸோ அதிகமாக வலிக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது.
ஸோ ரொம்ப வந்து ரெஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கணும், அதாவது லைட்டாக இருக்கணும் நம்ம படுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ரொம்ப பெயினாக இருக்கப்ப கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பெயின் கொஞ்சம் கேட்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து குளிக்கிறப்ப தான் பார்ப்பீங்க, அவர் ப்ரெஷ்லேருந்து ஏதோ ஒரு லிக்விட் வந்து லீக் ஆன மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெஷ் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கணும் அப்போ, ஸோ அதில் வந்து ஏதாவது லீக்கேஜ் இருக்கலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயப்பட தேவையில்லை. ஸோ இது ரொம்ப மேஜர் சேஞ்சஸ். இது இல்லாமல் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்துடலாம். பேபிக்கு உள்ளே எப்படி இருக்கும், பேபி வந்துட்டு எப்படி வளர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். பேபி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2 கிலோவிலேருந்து தேர்ட் டைம்ஸ் முடிகிற வரைக்கும் ஒரு 2 கிலோ 3.5 கிலோ வரைக்கும் அவங்க இருக்கலாம். ஸோ இது வந்து நார்மலான விஷயம் தான். நார்மலாக 2 கிலோ கண்டிப்பாக வந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி வெயிட் நிறைய போட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் சுகர் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக சாப்பிட்ணும் முன்னாடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுமே வந்துட்டு பசிக்கு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஆயில் ஃபுட் அப்படிங்கிறப்ப ரொம்ப வெயிட் போடும் இல்லையா, எந்த ஃபுட்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடலாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. குழந்தை ரொம்ப வெயிட் போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சி செக்ஷன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்கப், மந்த்லி செக்கப்லாம் போகிறப்ப நீங்கள் வந்து பேபி வெயிட்லாம் பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ் ஆகுதா, நம்மளுக்கு எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கற்றுந்துருக்காங்க. என்ன கற்றுருப்பாங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் இருக்கனால அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த 5 சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சென்ஸ்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து மதர் பேசுகிறப்ப நல்லா அவங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி நைட் எது பகல் எது இதுவும் அவங்க கண்ணுக்கு நல்லா தெரியும். கண்ணை நல்லா பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே அழுகுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் டைம்ஸில் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி எந்த கை செலக்ட் பண்ணிடுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப லெஃப்ட் டைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேபி, அதாவது வயிற்றுக்கு மாதிரி வந்து செலக்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ வந்து லெஃப்ட் சைடு கை வந்து அவங்க வந்து கை சூப்பரா, அதாவது ரைட் சைடு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்கள் நடக்குது வயிற்றுக்குள்ளே. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்ல இது மாதிரிலாம் நடந்திருக்காது. ஸோ தேர்ட் ட்ரைமஸ்ல வந்து குழந்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நல்லா உதைக்கிறப்ப மூமெண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை மூவ்மெண்ட் பண்ணாங்க, இன்னைக்கு இத்தனை மூவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர்ஸ் கேட்குறப்ப. அதே மாதிரி உங்களோட பேபி மூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த மூவ்மெண்ட் டைமில் உதைக்கிற டைமில் நீங்கள் நிறைய குழந்தைகிட்ட பேசுங்க. ஸோ நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் நிறைய படிங்க. அவங்களுக்கு கேட்குற மாதிரி மனசுக்குள்ளே படிக்கலன்னா நல்லா கேட்குற மாதிரி நிறைய படிங்க. ஸோ ரீடிங் ஹேபிட்ஸ் தான் வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி டைமில் பேபிக்கும் அது வந்து லேர்ன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசான சேஞ்சஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து சாப்பாடு போயிட்டுருக்கும், எல்லாமே போயிட்டுருக்கும், ஒன்றும் பிரச்சனை. அவங்களுக்கு டேஸ்ட்டு முக்கியமாக தெரியும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்ட் டைம்ஸில் டேஸ்ட் தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், தம்பிக்கு வந்து பசும்பால் நாங்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். அந்த வாசனை வந்து அப்படியே நல்லா குதிப்பான், என்ன சொல்கிறது, நம்ம உதைக்கிறான்னு சொல்ல முடியாது, குதிக்கிறான்னு தான் சொல்ல முடியும். அப்படியே இந்த குழந்தை வந்து எனக்கு நெஞ்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் என்ஜாய் பண்ணுறதா ஐயோ கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்கிறதான் தெரியாது. இப்போ வரைக்கும் அந்த பசும்பால் அந்த ஸ்மெல் அப்படிங்கிறப்போ அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம மாட்டீங்க, பட் அது உண்மை அதுதான். அதனால நல்லா இப்போ சாப்பாடு சாப்பிட போறீங்க அப்படின்னா நல்லா ஸ்மெல் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப குழந்தைங்க வந்துட்டு நல்லா சாப்பிட்ற குழந்தைங்களா இருப்பாங்க. நீங்கள் சாப்பாடுக்கு பின்னாடி கெஞ்சிக்கிட்டே அலையணும் இல்லை, ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்து வைக்கணும், நல்லா வாசனை இழுத்துட்டு சாப்பிட போகிறோம் ரெடியாகி உடம்புக்கு வந்து நம்ம மைண்டுக்கும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சாப்பிட போகிறோம், கூப்பிட்டு தான் நம்ம சாப்பிடணும், எடுத்தோன்னே வந்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறப்ப குழந்தைக்கும் வந்து சாப்பிட்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னெல்லாம் சிம்டம்ஸ் வந்து நம்ம வந்து உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேபி வந்து நல்லா ஆக்டிவாக இருந்துட்டு நல்லா உதச்சிட்டே இருந்துட்டு உதைக்காமல் இருக்காங்க, அதாவது ஒன் டே உதைக்கலாம் பிரச்சனை, நெக்ஸ்ட் டேயும் உதைக்கல, உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த 3 மந்த்ஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். நீ கிக் பண்ணவே இல்லை, எந்த மூமெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ளீடிங் இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக வேஜினல் ப்ளீடிங் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப பிங்காக இல்லைனா வந்து நல்லா ப்ரௌனாக வந்து லைட்டாக பிளட் வந்து ப்ளீடிங் ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நஞ்சுக்குழிலேருந்து அது வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு வந்து அடி வயிறு வலிக்குது அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கணும். ஒரு அரை மணி நேரத்தில் சின்ன சின்ன வழியாக 5 நிமிஷம் ஒரு வழி நின்றுச்சு சரியாயிடுச்சு, அப்புறம் திரும்பி ஒரு 10 நிமிஷம் வச்சு மாதிரி ஒரு அரை மணி நேரத்துலேயே தொடர்ந்து ஒரு 3 தடவை வலிக்குது அப்படின்னாலும் அது வந்து நார்மல் டெலிவரி, அதாவது டெலிவரி வழின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் உடனே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஃபீவர் வந்து வரவே கூடாது. ஸோ ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் தான் நீங்கள் கண்டிப்பாக உடனே பார்க்கணும். அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி ஆக போகுது, அது நார்மல் தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க நம்மளால் மட்டும்தான் நல்லபடியாக வெளியே கொண்டு வர முடியும். டாக்டரும் நர்ஸும் அவங்களால வந்து ஹெல்ப் தான் பண்ண முடியும் முடியும். நம்ம நினச்சா மட்டும் தான் குழந்தை அழகாக வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி நல்லபடியாக பிறக்கணும், நமக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட போங்க, நம்மளால் முடியும்னு நினச்சிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நினச்சி பயந்துட்டே இருக்கணும். எல்லா பெண்களும் இதை தாண்டி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.